நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டேஜெலாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாரு, அது ஒரு பக்கம். அதே மாதிரி திடீர்னு அரசியல் வருகையில் ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்டுறாரு, இது ஒரு பக்கம். இப்படி சினிமாலையும் சரி அரசியலும் சரி விஜயை வளர விடாமல் மிகப்பெரிய ஒரு சரிவை சறுக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு அவருடைய எதிரிகள்லாம் அலையிறாங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கோம். சோசியல் மீடியாலையும் அதுதான் டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வளர்ச்சியை பொறுக்காம தான் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் ஒரு மிகப்பெரிய வெற்றியடையாத படத்தை கூட அந்த படம் மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படிங்கிற பேரில் சொல்லி, அதாவது அந்த படத்தோட ஹீரோ டைரக்டரு மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்குமே பல பரிசு பொருட்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல அரசியல்வாதியே அந்த படத்தை கேலிலாம் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ்லையும் அந்த இமேஜை தாண்டிய நிலவரத்தில் இருக்கிறதால தானே அடுத்த கட்டமாக அரசியல் வரப்போகிறாரு. ஸோ சினிமாலேயே அவர் வந்து இப்போ இருக்கிற ஹீரோக்களை விட கம்மி தான், அல்லது இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட அவர் கீழே தான் இருக்கார் அப்படிங்கிறத நிரூபித்தே ஆகணும் அப்படிங்கிறத தான் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஒரு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் சைட்லேருந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் வந்திருக்கான். அதாவது விஜய் படம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், நாலு வயது குழந்தையிலேருந்து கிட்டத்தட்ட 70-80 வயது பெரியவர்களையும் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக விஜயோட படத்தை வந்து பார்ப்பாங்க. அந்த படம் ரொம்ப கேவலமான படமாக இருந்தாலும் சரி, அதாவது மீன்ஸ் விமர்சன ரீதியாக அந்த படம் வந்து கழிவு ஊற்றினா கூட ஒரு தடவையாச்சு ரசிகர்கள் பார்த்துறாங்க. அதனால தான் விஜயோட சுமாரான படம் கூட பார்த்தீங்கன்னா 300-350 கோடி வசூல் ஆகுது. அதற்கு உதாரணம் தான் பீஸ்ட், வாரிசு படங்கள். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் உண்மையாலுமே மாஸ்டர் மாதிரி ஒரு துப்பாக்கி மாதிரி நிஜமாகவே வேறு லெவலில் அந்த படம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் 1000 கோடி வசூல் அடிச்சிடும் அப்படின்னு தான் தெரியும். ஸோ லியோ படம் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. இப்போ இந்த லியோ படத்துக்கு குடும்ப ரசிகர்கள் வந்தால் தானே இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணும். அதுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டா என்ன அப்படிங்கிறது மீறி தான் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னா, லியோ படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. நம்ம லோகேஷோட ஸ்டைல் அப்படி தான். ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் சென்சாரில் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். இதற்கு பின்னாடி அசிங்கமான அரசியல் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதுவே ஜெயிலர் படமாகட்டும் விக்ரம் படமாகட்டும் இந்த படத்தில் இல்லாத வன்முறை காட்சிகளாக லியோவில் இருக்க போகுது. ஸோ அந்த படங்களுக்கெல்லாம் ஏசிடிஆர் கொடுக்கல, ஆனால் லியோவுக்கு மட்டும் ஏசிடிஆர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க போதே தெரியுது தளபதி விஜயோட அரசியல் வருகையை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஜய் ரசிகர்கள் ரொம்ப காலரை தூக்கிட்டு பெருமையாகவும் இருக்காங்க. எது எப்படியோ லியோ படம் ஏசிடி வாங்குதா யூசிடி வாங்குதா யூஏ வாங்குதா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும்.